ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரசன்னா இன்றைக்கி நம்ம வீட்டு விஞ்ஞானி யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ரிலே எலெக்ட்ரோ ரிலேஸ் ரிலீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எலக்ட்ரோ அட்ராக்ஷன் ரிலீஸ் எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் ரிலீஸ் அப்படின்னு ரெண்டு டைப்ஸ் இருக்குது அதில் எலக்ட்ரோ அட்ராக்ஷன் ரிலீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயே பேலன்ஸ்டு பீம் ரிலே ஹிஞ்சு ஆர்மச்சுயூர் ரிலே அப்படின்ற ரெண்டு வேரியன்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி எலக்ட்ரோமேக்டிக் இண்டக்ஷன் ரிலேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஷேடட் போல் ஸ்ட்ரக்சர் அது ஒரு டைப் வாட் ஹவ மீட்டர் ஆர் டபுள் வைண்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி ஒரு டைப் இருக்குது இண்டக்ஷன் கப் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு டைப் இருக்குது ஸோ எலக்ட்ரோமேட்டிக் ரிலேஸ் அப்படின்னு பார்க்குறப்போவே அஞ்சு வேரியன்ட்ஸ் இருக்குது அதில் ஹிஞ்சு ஆர்மச்சுர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நம்ம காமனாக எல்லா இடத்துலேயும் யூஸ் பண்ணக்கூடிய ரிலேஸ் ஒரு பிஜிபி போர்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் பேனலாக இருக்கட்டும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய காமன் ரிலே அப்படின்னு பார்க்குறப்போ ஹிஞ்சர் ஆர்மிச்சர் ஸ்ட்ரக்சர் அந்த ரிலே தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த ரிலே பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு ரிலே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்விட்ச் ஒரு ரிலேக்கும் ஒரு நார்மல் ஸ்டாட்டிக் ஸ்விட்ச்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போது நான் கையில் எடுத்துகிட்டு வந்து ஒரு டிபிஎஸ்டி டபுள் போல் சிங்கிள் த்ரோ ஸ்விட்ச் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பொஷன் ஆஃப் இன்னொரு பொஷன் ஆன் ஸோ பொஷன் சேஞ்ச் தான் நம்ம த்ரோ அப்படின்னு சொல்லுவோம் ஆஃப் டு ஆன் ஸ்டேட் இதில் பார்த்தீங்கன்னா டபுள் போல் ஸோ ரெண்டு இன்புட் நம்ம அட் அ டைம் கொடுத்துருவோம் சே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டுவெல் வோல்ட் ஒரு ஜீரோ வோல்ட் இதில் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம் அவுட்புட்டில் ஒரு டுவெல் வோல்ட் பல்ப் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நான் இதை ஆஃபில் வச்சுருக்கேன் அப்படின்னா இன்புட் சப்ளை எனக்கு இந்த டெர்மினல்ஸோடு ஸ்டாப் ஆயிடும் ஆன் பண்ணும்போது அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்க லேம்ப் க்ளோ ஆகும் அதே மாதிரி இந்த சுவிட்ச் எடுத்துக்கிட்டோம்னா சிங்கிள் போல் டபுள் த்ரோ ஸ்விட்ச் ஸோ இதில் வந்து நம்ம சென்ட்ரல் பொசிஷனில் இன்புட் சப்ளை நம்ம கொடுத்துடுவோம் ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சென்ட்ரு பொசிஷனுக்கும் இந்த ஹெச் டெர்மினலுக்கும் நமக்கு க்ளோஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டெர்மினலுக்கும் இந்த சைடு இருக்கிற டெர்மினலுக்கும் நமக்கு கனெக்ஷன் க்ளோஸ் ஆகும் ஸோ இந்த சுவிட்சை நம்ம ரிலே கூட எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சென்டர் டெர்மினலை நம்ம காமனாக எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்ட் சைடு டெர்மினல் நம்ம என்சியாகவும் ரைட் சைட் டெர்மினல் நம்ம என்ஓவாகவும் எடுத்துக்கலாம் ஸோ இது நார்மலி க்ளோஸ்ட் இது நார்மலி ஓப்பன் காண்டாக்ட்ஸ் ஸோ நான் பொசிஷன் சேஞ்ச் பண்ணும்போது என்சி அண்ட் என்ஓ நமக்கு சேஞ்ச் ஆகும் இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேனுவலாக பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறேன் அதுவே நான் ஒரு ரிலேயில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரிலேக்கான காயில்ஸ் இருக்கும் ஸோ அந்த காயிலுக்கு நான் எனர்ஜைஸ் பண்ணும்போது காமன் அண்ட் என்ஓ க்ளோஸ் ஆகும் அந்த காயில் டி எனர்ஜைஸ் ஆகிருச்சு அப்படின்னா காமன் அண்ட் என்சி க்ளோஸ் ஆகும் ரிலே டைப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ பவர் ரிலே பிசிபி மவுண்டர் ரிலே அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலே இது தான் மேஜர் டைப்ஸ் இதில் நமக்கு ஏசி அண்ட் டிசி ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்கும் இப்போ பிசிபி மவுண்டர் ரிலே அப்படின்னு பார்த்தோம்னா காமனாக வரக்கூடியது பார்த்தோம்னா ஃபைவ் ஓல்ட் டுவெல் ஓல்ட் 24 volt and 48 volt எயிட் ல டிசியில் நமக்கு அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி டூ volt ஓல்ட் ஏசிலையும் இது இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பிசிபியில் நம்ம டைரெக்டாக சால்ட் பண்ணுற மாதிரி நமக்கு டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க காயிலோட டெர்மினல்ஸ் இது சென்ட்ரலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காமன் டெர்மினல் அண்ட் இது பார்த்திங்கன்னா NC and NO டெர்மினல்ஸ் இந்த டைப் ரிலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் போலில் தான் அவைலபிளாக இருக்கும் இதில் நமக்கான பவர் ரேட்டிங் கரண்ட் ரேட்டிங் அப்படின்னு பார்க்குறப்போ இதோடைய கரண்ட் ரேட்டிங் நமக்கு கம்மியாக இருக்கும் ஃபைவ் ஆம்ஸ் அண்ட் டென் ஆம்ஸ் தான் இதில் அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பவர் ரிலே இதுலேயும் டிசி அண்ட் ஏசி ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா டுவெல் ஓல்ட் ஃபார்ட்டி ஃபோ தேர்ட்டி ஆம் பிஎச் ரிலே இந்த மாதிரி ரிலே நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட்டாக ஆட்டோமொபைல் சர்க்கியூட்ரிக்கு நமக்கு வரும் லைக் ஹெட் லேம்ப்ஸில் இல்லை அடிஷ்னல் ஃபாக் லேம்ஸில் அவரல் ஹாரனுக்கு இருக்கக்கூடிய கட் அவுட் சர்க்கியூட் அந்த மாதிரி இடத்துல இந்த டைப் ரிலே யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரிலே இந்த டைப் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பேனல் போர்டுக்குள்ளார வந்துடும் இண்டஸ்ட்ரியல் பேனல் போர்டில் உள்ள டின் பேஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இதில் நம்ம ரிலே பேஸில் இருந்து தனியாக ப்ளக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ப்ளக் ஆன் டைப் இந்த ரிலே நான் இப்போ கையில் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் போல் ரிலே நான் கையில் வச்சுருக்கேன் இந்த டைப் ரிலேஸில் பார்த்தோம்னா நமக்கு மேக்ஸிமம் ஃபோர் போல்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது சேம் இதுலேயும் டிசி ஏசி ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது இந்த டெர்மினல்ஸ்க்கான நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் சைடில் டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு ரிலவெண்ட்டாக ரிலே பேஸில் பார்த்தோம்னா நம்பரிங் இருக்கும் ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம ஒயரிங் கொடுத்துடலாம் ஸோ ஹிஞ்சில் ஆர்மச்சுர் ரிலே அதோடைய டைப்ஸ் அது எல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்டோம் இப்போ அந்த ரிலேக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு அந்த காம்போனென்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ காயில் ஒன்று இருக்கும் அதை நம்ம கோர் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஒரு ஆர்மச்சுர் ராட் ஒன்று இருக்கும் ஒரு ஹிஞ்ச் அந்த ஹிஞ்ச் பாயிண்ட்டில் அந்த ஆர்மச்சுர் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும் பாடியோட அது வந்து நமக்கு காமன் டெர்மினோட கனெக்ட் ஆகியிருக்கும் பார்த்திங்கன்னா கான்டாக்ட்ஸ் என்சி அண்ட் என்ஓ காண்டாக்ட்ஸ் இருக்கும் அந்த ஆர்மெச்சூர் ராட் வந்து ஸ்ப்ரிங் டென்ஷனில் என்சியோட க்ளோஸ் ஆகி இருக்கும் நம்ம ரிலே எனர்ஜைஸ் ஆகும்போது அந்த எலக்ட்ரோ மேக்னட் காயில் மேக்னடைஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஆர்மெச்சூர் ராட் நமக்கு புல் ஆகும் அப்போ நமக்கு என்வோவோட க்ளோஸ் ஆகும் அடுத்து நம்ம ரிலேவுடைய சிம்பல் அப்படின்னு பார்க்குறப்போ எஸ்பிடிடி ரிலே அண்ட் டிபிடிடி ரிலே உடைய நான் இதில் உங்களுக்கு அமைச்சிருக்கேன் ஸோ எஸ்பிடிடி சிங்கிள் போல் டபுள் த்ரோ அப்படின்னு பார்க்குறப்போ அதில் ஒரு காமன் ஒரு என்சி ஒரு என்வோ இருக்கும் அது டிபிடிடி டபுள் போல் டபுள் த்ரோ அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டு காமன் ரெண்டு என்சி ரெண்டு என்வோ டெர்மினல் இருக்கும் நம்ம காயிலோடைய டெர்மினல் பார்த்திங்கன்னா சேம் அது காமனாக எல்லாத்துக்குமே இருக்கும் அது ட்ரிபிள் போல் ரிலே இல்லை இன்னும் ஃபோர் போல் ரிலே அது போனாலுமே நம்பர் ஆஃப் அந்த டெர்மினல்ஸ் காமன் என்சி என்ஓ மட்டும் நமக்கு ஆட் ஆகும் சைடில் ஸோ இப்போ இந்த ரிலேவோடைய ஆப்ரேஷன் எதை பொறுத்து டிபெண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த காயிலோடைய எலக்ட்ரோமேட்டிக் அந்த காயிலோடைய நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் என்ன கேஜ் காப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க அது ஃபர்ஸ்ட் பேரமீட்டர் செகண்ட் அந்த ஆர்மேச்சூருக்கும் காயிலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏர் கேப் அது எவ்வளோ இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு மேக்னட்டிக் ஃபீல்டு அந்த அட்ராக்ஷன் அது டிபெண்ட் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிஸ்ட்ரைனிங் ஃபோர்ஸ் விச் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ள ஒரு ஸ்பிரிங் அந்த ஸ்ப்ரிங்கோடைய ரிஸ்ட்ரைனிங் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து நமக்கு ரிலேவோட ஆப்ரேஷன் டிபெண்ட் ஆகும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம ரிலேக்குள்ள என்ன இருக்குது ரிலே எப்படி ஒர்க் ஆகுது அதோடைய வேரியஸ் காம்போனென்ட்ஸ் என்னென்ன அது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கும் இப்போ அந்த ரிலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல காயிலோடைய ரேட்டிங் நீங்கள் அந்த ரிலேக்கு என்ன ஓல்டேஜ் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் அந்த காயிலோடைய ரேட்டிங் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ரேட்டிங் விச் மீன்ஸ் நீங்கள் என்ன லோடு யூஸ் பண்ண போகிறீங்க அந்த லோடோடைய பவர் எவ்வளோ அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து ரிலேவுடைய காண்டாக்ட் ரேட்டிங் சூஸ் பண்ணணும் இதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் டைம் அதாவது உங்கள் ரிலேக்கு நீங்கள் காயில் சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரிலே ஆன்ஸ்டேட் வர்றதுக்கு ஒரு சின்ன மைக்ரோ செகண்ட் டிலே இருக்கும் அந்த டிலே உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் சேஞ்ச் ஓவர் டைம் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்க்ளோஷர் விச் மீன்ஸ் உங்களுக்கு அந்த ரிலே ஓப்பனாக வேணுமா இல்லை க்ளோஸ்டு டைப்பில் இருக்கணுமா அந்த ரிலேவுடைய அவுட்டர் ஷெல் நமக்கு ஓப்பன் டைப் வச்சோம் அப்படின்னா அந்த ரிலேக்குள்ள இருக்கிற காண்டாக்ட்ஸ் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விசிபிளாக பார்த்துக்கலாம் பட் அதில் டஸ்ட் அக்யூமுலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ க்ளோஸ்டு என்க்ளோஷர் அதுலேயே நமக்கு டிரான்ஸ்பரண்ட் டைப் என்க்ளோஷர்ஸ் இருக்குது அது நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மவுண்டிங் விச் மீன்ஸ் நீங்கள் பிஜிபி மவுண்டட் ரிலே வேணுமா இல்லை டின்ரெயில் மவுண்டட் ரிலே வேணுமா இல்லை பவர் ரிலேஸ் இருந்து நம்ம பேட்ரி கிளிப்ஸ் வச்சு இன்சர்ட் பண்ணுற மாதிரி டைப் இருக்கும் அந்த டைப் வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்களுடைய லோட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் உங்களுடைய காயில் ரேட்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் அதையெல்லாம் நீங்கள் வச்சு டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேரமீட்டர்ஸ் வச்சு நம்ம ஒரு ரிலே பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணலாம்